நமது அல்ஷாஜி பண்ணையிலிருந்து வளர்ப்புக்கு தேவையான ஆடுகள், குர்பானிக்கு தேவையான ஆடுகள், சண்டைக்கு தேவையான ஆடுகள் மற்றும் வளர்ப்புக்கு தேவையான முத்தக்கிடாக்கள், கிடைகளுக்கு தேவையான முத்தப்பிட்டை ஆடுகள் அனைத்தும் உங்கள் தேவைக்கேற்ப தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தேவையெனில் எங்களது எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். தமிழகம் முழுவதும் வாரம் ஒரு முறை டெலிவரிக்காக வண்டி கிளம்பும். அதாவது நம்ம ஆல்ரெடி ஆடுகளுக்கு கால் உடஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெட்டு போடுற மெத்தட் எல்லாமே சொல்லி கொடுத்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பாய் இது வந்து எந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் இருக்குங்கிறத எங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம அன்னைக்கே நம்ம முன்னாடி எடுத்தாச்சு, பட் அது போடக்கான ஒரு நேரம் நமக்கு கிடைக்கல. ஸோ பண்ணைகளோட வேலையை போயிட்டு இருந்ததுனால நம்மளால் அதை டெலிகாஸ்ட் பண்ண முடியல. பட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அது சரியானதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பாருங்க, இவர் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அன்னைக்கு காலில் கெட்டு போட்ட ஆள் சரிங்களா. இப்போ வந்து கெடை நல்ல க்யூர் ஆகிட்டாப்புல, இனிமேல் வந்து கெட்ட அவுக்க வேண்டியதுதான். அந்த கெட்ட அவுக்கணும் அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாவுகள் எல்லாம் அதில் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீ விட்டுட்டு கால் கெட்ட அவுத்தா நல்லாயிருக்கும். கெடக்களோட கால் எலும்புகள் எல்லாம் நல்லா ஒட்டிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது நம்ம அன்னைக்கு கால் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ கெடா எப்படி இருக்காப்புல, எப்படி நடக்கிறாப்புல, எப்படி ஓடுறாப்புல எல்லாங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்தை பொறுத்த மட்டும் கரெக்டான நேரத்தில் நம்ம கேர் எடுக்கலை அப்படின்னா அந்த கால் அழுகி போயிடும். ஸோ சரி, இந்த மாதிரி இதில் வந்து கரெக்டான டைமிங்கை யூஸ் பண்ணி கிடாக்களை ஒழுங்காக பாதுகாத்தோம் அப்படின்னா அது ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி நல்லபடியாக காப்பாற்றிடலாம். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அந்த எலும்பு அலைன்மெண்ட்டை கரெக்டாக வைக்கிறது தான் விஷயம். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பண்ணையில் நம்ம ரெடி பண்ண கடா தாராளமாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ணையில் அவர் ரெடியாகி சேலுக்கும் போயிட்டாப்புல பொருள் நல்ல பொருளாக மாறிடுச்சு. அதனால் எந்த ஒரு ஆடுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனே சரி செஞ்சு அந்த ஆடை உடனே காப்பாற்றிடுங்க. எங்களோட எல்லா வீடியோஸும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க அல்ஷாஜி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களோட இன்னொரு யூடியூப் சேனலான நாகரிக நாடோடி அப்படிங்கிற எங்களோட புது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. என்னை பார்த்தா நிறைய புது புது பிளாக்ஸ் மற்றும் புது விஷயங்கள் அப்டேட் பண்ணலாமே. நான் வந்து உங்களுக்கு அந்த நாகரிக நாடோடி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே போடுறோம். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. நன்றி.